தேசங்களுக்கு நீ கடன் கொடுப்பா. நீ கையிட்டு செய்கிற எல்லா காரியமும் வாய்க்கும். அவர் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னுடைய பெயரை பெருமைப்படுத்துவார். ஒரு சபையாக எங்களுக்கு இருக்க வேண்டிய கலாச்சாரத்தை பற்றி உங்களை சொல்லிக் கொடுத்த ஞாபகம் இருக்கா? ரொம்ப முக்கியம். அது ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு அது விளங்கிக்காத பட்சத்தில் மற்றவங்கக்கிட்ட எப்படி பேசணும், மற்றவங்கக்கிட்ட என்ன சொல்லணும், அவங்கள எப்படி என்கரேஜ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அதனால தான் இன்றைக்கும் தொடர்ந்து ஒரு தனி நபராக தேவனை தேடிக்கொண்டிருக்கிற ஒரு தனி நபரா என்னுடைய கலாச்சாரம் எப்படி இருக்கணும், அதையும் பார்த்துருவோமா? ஆமென். இந்த வசனங்களையும் எழுதி வச்சுங்க. ஏன்னா ஒரு தனி நபரோட உட்கார்ந்து நீங்கள் பேசுகிற நேரத்தில் இந்த விஷயங்களை நீங்கள் அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் நீங்கள் இருக்கணும். ஐயோ, தப்பாக பேசிட்டாங்களே, எங்களை பற்றி தப்பாக சொல்கிறாங்களே, இதை தப்பாக, அப்படி இல்லாமல் அவங்க எதையாவது சொல்கிற நேரத்தில் நீங்கள் போன முறை நான் எல்லாம் சொல்லி கொடுத்தேன், நேசிக்க அவன்கிட்ட சொல்லணும். இல்லை, வேதம் நேசிக்க சொல்லுது, வேதம் இன்னொருத்தனை கட்டி எழுப்பதான் சொல்லுது, எங்கேயுமே உடச்சி போடுன்னு சொல்லலை. வேதம் பாவங்களை, அன்பு பாவத்தை மூடும்னு தான் எழுதியிருக்கு. ஆமென். இந்த விஷயங்களை நாங்கள் விளங்கிக்கிறோம், ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிற விஷயங்களும் அப்படிப்பட்டதான். கிரிக்கிங்க, கிரிக்க வச்சுங்க. வீட்டில் போய் கட்டாயமாக இந்த வசனங்களை திரும்ப திரும்ப வாசித்து பாருங்கள். இல்லாட்டி தான் இப்போ நம்ம யூடியூப்லேயே மெசேஜ் எல்லாம் வந்துடுது. திரும்ப திரும்ப கேளுங்க, சரியா? ஒரு தொண்டெல்லாம் கரகரன்னு இருக்கு இன்னைக்கு. நோ, நான் ஓகே. எப்படியாவது ஜெபிச்சுட்டே இருந்தேன் ஞாயிற்றுக்கிழமை காலில், எப்படியாவது சரியாயிருந்துமே. ஆமேன். தேவன் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். ஆமேன். தேவன் நல்லவராக இருக்கார், நீங்கள் தான் ரொம்ப அமைதியாக இருக்கீங்க. கொலோசியர் 3வது அதிகாரத்திலேருந்து தொடங்குவோமா? அப்போ நான் இன்னைக்கு ஒரு 8 இல்லை ஒரு 10 விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு 10 விஷயங்கள் நான் செய்ய வேண்டியது இந்த வாழ்க்கையில். இதை நான் செய்ய தொடங்க மற்றவன் மேலேருந்து என் கண்கள் இல்லை, நான் எடுத்துருவேன். இப்போ பாருங்கள், வேதத்தை கொஞ்சம் அறக்குறையாக உள்ளுக்கு வச்சுட்டு அதை மற்றவன் நடக்கிறானான்னு தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எனக்கே அறக்குறையாக தான் இங்கே, நான் வேதத்துலேருந்து அறக்குறையாக 4 விஷயத்தை எடுத்து இங்கே வச்சுக்கிட்டு மற்றவன் நான் அறக்குறையாக புரிஞ்சிருக்கதை மற்றவன் சரியாக பண்ணுறானான்னு பார்த்துக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கோம். அதை பண்ணாத பட்சத்தில் அவனை பற்றி தப்பு தப்பாக பேசுறது, இவன் கிறிஸ்தவனே இல்லைன்னு கடைசியில் சொல்லிடுறாரு. இன்றைக்கி நான் சொல்ல போகிற ஒரு 10 விஷயத்தை நம்ம வாழ்க்கையில் செய்ய தொடங்கணும்னா ஒழுங்காக மற்றவன் மேலே கண்கள் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை பாருங்கள், நேரம் கூட இருக்காது. ஆமேன். என்னுடைய வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு, பாபுவோட வாழ்க்கைக்கு பாபு பொறுப்பு, எங்கள் ரெண்டு பேரையும் நடத்துறதுக்கு யார் பொறுப்பு? ஆவியான ஒரு பொறுப்பு. நான் சொல்கிற விளங்குதான். கொலோசியர் 3வது அதிகாரம் கொலோசியர் 3வது அதிகாரம் அங்கே வாங்க, உட்காருங்க, உட்கார். கரெக்டாக நேரமாக வந்துட்டீங்க. வசனம் தொடங்கும் போது 3வது அதிகாரத்தில் முதல் 2 வசனங்களை வாசிக்க போகிறோம். ஓகேவா? கவனிக்கிறீங்களா? ஆ, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால், முதல்ல நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது, அதாவது இதில் இருந்து நீங்கள் என்ன விளங்கணும், அவர் மறிக்கும் போது அவரோட சேர்ந்து நீங்க மறிச்சிங்க. அவர் ஒரு உயிரோட எழும்பும் போது யார் உயிரோட எழும்புனா? அவரோட சேர்ந்து நீங்களும் உயிரோட எழும்பிட்டீங்க. இன்னைக்கு புதிய சிருஷ்டியா இருக்கிறீங்க, தேவனுடைய வலது பார்சத்துல உட்கார்ந்து இருக்கீங்க.
ஆமென். எவ்வளோ ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சு எப்படி ஒரு இடத்துல எங்களை வச்சிருக்காரு பார்த்தீங்களா. ஆமென். அப்ப நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் அதுதான் உண்மைன்னு நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அதுதான் உண்மைன்னு விசுவாசிக்கிறீங்கன்னா கிறிஸ்து தேவனுடைய வலது பாரியத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்க. முதல் விஷயம் நாங்க என்ன பண்ணணும் வாழ்க்கையில, எதை தேடுறோம்? மேலானவைகள். அதாவது சும்மா மேலானவைகள் இல்ல, கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்துல வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன், கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்துல வீற்றிருக்கிற அந்த இடத்தில் உள்ள மேலானவைனா இப்ப நம்ம என்ன பண்ணிரோம், இங்க போயிட்டு இந்த கலம்புல என்ன மேலானவைன்னு தேடாம அப்படி சொல்லல. கிறிஸ்து பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்திருக்கிற அந்த இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். முதலாவது சொல்ற விஷயம் நான் இது உங்களுக்கு அதான் சொன்னேன், கிரிக்க வச்சிங்க. நான் முதலாவது செய்ய வேண்டிய விஷயம், என்றைக்குமே என் வாழ்க்கையில் நான் என்னத்தை பண்ண போகிறேன், மேலானவைகளை தேட போகிறேன், மேலானவைகளை. ஆமேன். கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்துருக்க அந்த இடம்ன்றது ஒரு நிஜமான இந்த மாதிரி ஒரு இடமா இல்லை, அது வந்து ஒரு 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 ஆவிக்குரிய ஒரு விஷயம். அது என்னத்தை காட்டுதுன்னா, அதிகாரத்தை காட்டுது. எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த ஒரு உரிமை, ஒரு பொசிஷன். பொசிஷன் என்னது? ஒரு பதவி. நல்ல வார்த்தை அதுதான். அத அப்ப எக்ஸ்கியூஸ் மீ, அந்த பதவிக்கு ஏற்ற வைகளை தேடுங்க. இப்ப பாருங்களேன், அப்ப உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க இடத்துல நானும் கிறிஸ்துவோட சேர்ந்து தான் நாங்கள் உட்காந்துருக்கேன். அப்ப எனக்கும் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா யோசிச்சு பாருங்க, பரலோகத்தில் உள்ள எல்லாம் எனக்காக, ஆமா தேவ தூதர்கள் எனக்காக கொடுக்கப்பட்டிருக்காருங்க. அப்படின்னா தீர்க்க தரிசனமும் விஷன்ஸ் இதெல்லாம் எனக்கு தரிசனங்கள், இந்த இந்த ஈவுகள், ஆவி ஆவியானவருடைய இந்த ஈவுகள் எல்லாம் எனக்கு. அதெல்லாம் எங்க இருக்கு? தேவனுடைய வலது பார்சத்துல கிறிஸ்து இயேசு உட்கார்ந்திருக்க இடத்துல. அவர் தானே எல்லாத்தையும் வெற்றியோட செய்து உட்கார்ந்திருக்கிறார், அங்கதான் இருக்கு. அந்த மேலானவைகளை தேட தொடங்குங்க. ஆமே. அதை பண்ணால வேற எதுவும் நேரம் இல்லாம போயிரும் பாருங்க. டெய்லி டெய்லி எதை தேடுறேன் நான்? மேலானவைகளை தேடுறேன், மேலானவைகளை தேடுறேன். ஆமேன். ரெண்டாவது வசனம், பூமியில் உள்ளவைகளை அல்ல. திரும்பவும் தெளிவா சொல்றாரு, பூமியில் உள்ளவைகளை தேடுங்க. நான் சொல்லல, மேலானவைகளையே நாடுங்கள். மேலானவைகளையே பூமியில் உள்ளவைகள் பத்தி மத்தையில் அழகா எழுதியிருக்கு. நீ ராஜ்யத்தை தேடும் போது அதெல்லாம் உன்னை தேடி வர தொடங்கிரும். அதான் திரும்பவும் சொல்றாரு, பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள். ஆமேன். ஒரு ஆமேன் சொல்ல மாட்டேன்றீங்களே. ஆமேன். முதலாவது விஷயம் என்ன சொல்ற? மேலானவைகளை நாடுங்க. இதுதான் ஒரு கிறிஸ்தவனா தேவனோடு நடக்கிற இந்த என்னுடைய இந்த நடையில நான் செய்ய வேண்டிய முதல் விஷயம், எப்பவுமே நான் என் கண்கள் மேலானவைகளை நாடணும், மேலானவைகளை தேடணும். இதுதான் உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒரு வேலையாவே நாங்கள் எடுத்துக்கலாம். ஆமேன். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? எப்பவுமே இதை தேடலை, இங்கே தான் தேடிட்டு இருக்கோம். அதுதான் பிரச்சனை, இங்கே தான் தேடிட்டு இருக்கோம். இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, இவங்க எங்கள் இப்படி எங்கள் கண்கள் எப்போவுமே இதுதான் பிரச்சனைன்ற. இந்த பிரச்சனை மாறணும்னா வேதத்தை கொஞ்சம் வாச்சா மாறிடும். ஏன்னா அதில் அழகாக சொல்லியிருக்கு, மேலானவைகளை நாடு. மேலான நீனு ரெண்டாவது வசனம், பூமியில் உள்ளவைகளை தெளிவாக சொல்லியிருக்கு. பூமியில் உள்ளவைகளை இல்ல, மேலானவைகளை நாடு. ஆமென். ஆமென். எபிரேயர் 12வது அதிகாரம், எபிரேயர் 12வது அதிகாரம்
அதுலேயும் முதலாக ரெண்டு வசனத்தை வாசிப்போமா? என்னோட தான் இருக்கீங்களா? ஆமேன். சரி. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க. பாருங்க, எதை பத்தி சொல்றாங்கன்னா, எங்களுக்கு முன்னாடி மறித்த பிதாக்களை பற்றி இங்க எழுதியிருக்கு. ஆமேன். எழுதியிருக்கு, மேகம் போல திரளான ஒரு, இவங்கெல்லாம் யாரு? சாட்சிகள், தேவனுடைய நன்மையை குறித்த சாட்சிகள். யாரை சுத்தி இருக்கா? நம்மை சூழ்ந்து இந்த சாட்சிகள் என்னது? மேகம் போல நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க. பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருக்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓடுவோம். ஆமே. பாருங்க, திரும்ப வாசிப்போமா? திரும்ப வாசிப்போமா? மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும், முதலாவது நீ உன் மேல இருக்க பாரங்களை முதல்ல இறக்கி வை. இப்ப பாருங்க, இதெல்லாம் அவ்வளோ ஞானம் இருக்கு. வாசிச்சிங்கன்னா, என் பாரத்தை நான் இறக்கி வைக்காதனால தான் மற்றவன் நல்லா இருக்கிறது என்னால. இந்த இதில் இருக்க ஞானத்தை பாருங்க. இந்த பாரத்தை நான் சுமந்து நடந்துட்டு இருக்கனால தான் இவங்கெல்லாம் நல்லா இருக்காங்களோ. இவன் எந்த உச்சி போறான்? இவன் இப்ப இயேசுவ சரியா விளங்காத நம்ம இப்படி எல்லாம் யோசிக்க காரணம் பாருங்க. முதலாவது நம்ம பாரத்தை நம்ம இன்னும் இறக்கி வைக்க. ஒன்னு பேதுரல் என்ன எழுதியிருக்கு? தேவன் பெருமை உள்ளவர்களை அப்பா, ஆனா தாழ்மை உள்ளவர்கள் மேலோ கிருபையை அள்ளி ஊத்துறாராம். ஆதலால் அவர் உன்னை உயர்த்தும் வரை அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இரு. அடுத்த வசனம், உன்னுடைய பாரங்களை எல்லாம் அவர் மேல வச்சுட்டு. ஏன்னா அவர் தான் உனக்காக அழகா எழுதியிருக்கு. அப்படின்னா நான் என்னுடைய பாரத்தை நான் தூக்கி நடக்கும்போது எனக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா அப்ப என்ன இருக்கு? பெருமை இருக்கு. அந்த பெருமை ஒரு ஆசீர்வாதத்தை எனக்குள்ளையும் வரவிடாது, மற்றவனுக்குள்ள வரதையும் என்ஜாய் பண்ண விடாது. ஆமேன். முதலாவது உன் பாரத்தை இறக்கி வச்சுட்டு, பாரமான யாவற்றையும், அப்புறம் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு என்ன எழுதியிருக்கு? விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓடக்கடவோம். முதலாவது சொன்ன மேலானவைகளை நாடுங்கள். இந்த வசனம் ரெண்டு விஷயத்தை சொல்லுது. எல்லாத்துல இருந்து நீ விலகி பாரத்தை இறக்கி வச்சிரு. சுத்தி இருக்க பாவத்துக்குள்ள எல்லாம் சீக்கிராம வந்து உன் கண்களை இயேசு மேல வைக்க சொல்லுது. பாருங்களேன், ஆஹா, உன் கண்களை பாபு மேல வையின்னு சொல்லல. அடுத்த பிரச்சனை தான், நீ மனுஷன் மேல உன் கண்களை வைக்காத. ஒரு மனுஷன் மேல பழைய ஏற்பாட்டில் இருந்த பெரிய பிரச்சனை என்னது? இஸ்ரவேல் ஜனம் தன்னுடைய கண்களை யார் மேல வச்சிருந்தாங்க? மோசே மேலதான் வச்சிருக்கான். என்னத்தான் தேவன் அற்புதம் செய்தாலும் அவனுடைய கண்கள் தேவன் பக்கமா திரும்பவே இல்லை. எப்பவும் மோசே மேலேயே தான் இருந்துச்சு. அதனாலதான் ஒரு பிரச்சனை வரும்போதெல்லாம் கல் எடுத்து யார் அடிக்க போறான்? ஆனா அவனுக்கு விலங்கல. மோசேவுக்கும் இந்த பிரச்சனைக்கும் சம்பந்தமே இல்லப்பா. நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறது ஒரு தேவன் அவனுக்கு விளங்க மாட்டேங்குது. ஏன்னா அவன் கண்கள். அப்ப இதே மோசே ஒரு 40 நாள் காணாம போனனா உடனே என்ன பண்ணிட்டான்? அவனுக்குன்னு ஒரு கடவுளே உருவாக்கிட்டான். அவன் பாருங்க, மோசே காணாத நேரத்தில் கூட தேவன் இருக்காரு பார்த்துக்குவாருன்னு அவனுக்கு வாழ முடியல. அவனுக்கு கண்ணுக்கு தெரியிற ஏதாவது ஒண்ணு வேண்டி இருந்தது. அவன் ஒரு ஒரு மாட்டு ஒரு மாட்டுக்குட்டிய சிலையா பண்ணிட்டான் இருக்கிற தங்கத்தெல்லாம் வச்சு. அந்த மாட்டுக்குட்டியை வேற யாருமா கூப்பிடல, அந்த தேவன் தான் சொல்றான்.
ஆனால் அந்த தேவனை யாரும் பார்த்தது இல்லைனால ஒரு மாட்டை அன்னைக்கு மாற்றிட்டான், மாற்றி அவன் கண்களை அது மேலே வச்சுக்கிட்டான். நான் சொல்கிற விளங்குதா? ஆனால் உங்கள் கண்கள் எப்பவுமே இயேசு மேலே இருக்கட்டும், எப்பவும் இயேசு மேலே உங்கள் கண்கள் இருக்கட்டும். ஆமே. புதிய உடன்படிக்கை எபிரேயர் 8வது அதிகாரம், அது உங்கள் மனப்பாடமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதில் சொல்லியிருக்க அந்த 4-5 விஷயத்தில் ஒரு விஷயம் என்ன? நீங்கள் என்னுடைய பிள்ளைகளாகவும் நான் உங்களுடைய பிதாவாகவும் இருப்பேன். ஆமேன். நடுவில் ஒருத்தனும் அங்கே தேவையில்லை. ஏன்னா மனுஷ மேல உன் கண் இனிமே போகக்கூடாது. ஆமேன். பாருங்க, கண்களை இயேசு மேல, இயேசு மேலன்னு சும்மா சொல்லல, உன் விசுவாசத்தை துவக்கிறவரும், துவக்கி வச்சதும் அவரு தான், முடிக்க போறதும் அவரு தான். நீ ஏதோ பயங்கரமா நீ தான் எல்லாம் பண்ற மாதிரி சுத்திட்டு இருக்காம கண்களை அவர் மேல வச்சுட்டு, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓடக்கடவோ. நீ கவனிக்கல பாருங்க, நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்தை நாம் பொறுமையோடு. ஆமா ஆமா, இவருக்கு நியமித்திருக்க ஓட்டத்தை நீ ஓடாத. சொல்ற விளங்குதா? ஆமேன். நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்தை நாம் பொறுமையோடு ஓடுவோம். முதலாவது மேலானவைகளை தேடு, ரெண்டாவது இயேசு மேல உன் கண்களை வை, உன் ஓட்டத்தை பொறுமையா நீ ஓடு. இப்படி வாழ தொடங்கினா நல்லா இருக்குமா இல்லையா? இப்படி நாங்கள் வாழ தொடங்கினா நல்லா இருக்குமா இல்லையான்னு கேட்குறேன் நான். ஆமேன். இப்போ நான் சொன்ன இந்த 3 விஷயத்தை செய்ய தொடங்கினாலே கண்கள் அங்கங்கிருந்தெல்லாம் திரும்பி இங்கே வந்துடுது. இப்போ நானும் இயேசுவும் மட்டும்தான். ஆமேன். என் விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவரும் அவர் தான். ஆமே. இன்னும் கொஞ்சம் பார்ப்போமா? நீதிமொழிகள் 4வது அதிகாரத்தில், நீதிமொழிகள் 4வது அதிகாரத்தில் 23வது வசனத்தை திருப்பிங்க. நீதிமொழிகள், நீதிமொழிகள் அதுதான், 4:23. திருப்பிட்டீங்களா? எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். என்னது எழுதியிருக்கு? எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். ஆஹா, 4வது விஷயமா ஞாபகம் வச்சிருக்கீங்களா? கடைசியில கேட்பேன் லைனா, யாராவது எழும்பி சொல்லுங்க, சொல்லாம மட்டும் இருங்க. இன்னைக்கு நான் இங்க இருமலோட தடுமலோட நின்று கஷ்டப்பட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்தா நீங்க பாட்டு மறந்துட்டு சரி பாஸ்டர். சரி, முதலாவது என்ன சொன்னேன்? மேலானவைகளை நான் தேடுங்க, உங்க கண்களை இயேசு மேல வச்சுங்க, உங்க ஓட்டத்தை பொறுமையோட நீங்க ஓடுங்க. 4வது விஷயமா சொல்றேன், எல்லா காவலோடும் என்னத்தை காத்துக்கணும்? யார் இருதயத்தை? ஆமா ஆமா, நம்ம பொழப்பே மற்றவன் இருதயம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கிறது. இன்னைக்கு மனுஷனோட பொழப்பே அதா போச்சு. அவன் யோசிக்கிற சரியில்லை பார்த்தீங்களா? அவன் ஏன் இப்படிதான் பேசிட்டே இருக்கான்னு தெரியல. அவன் பேசுறது எதுவுமே சரியில்லையே அப்படின்னு கையை அங்க காட்டுறேன்னு எல்லாருக்கும் அங்க திரும்பி பாக்குறாங்க. சும்மா இங்க ஒரு ஆக்சன்ல அப்படி வந்துருச்சு. நான் சொல்ற விளங்குதா உங்களுக்கு? எல்லா காவலோடும் உன் இருதயத்தை நீ காத்துக்கொள். அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். அங்கிருந்து தான் என்ன வருது? ஜீவ ஊற்றே எங்கிருந்து தான் வருதான்? ஜீவனே எங்கிருந்து தான் வருதான்? உன் இதயத்தில இருந்து தான் வருதான். அந்த இதயத்தை நீ, உன்னுடைய இதயத்தை நீ எல்லா காவலோடும் காத்துக்க. ஆமே. அப்படின்னா வேற யாரும் இதயத்தை நீ நோண்ட வேண்டாம், உன் இதயத்தையும் வேற யாரும் நோண்ட வேண்டாம். உன் இதயத்துல நீ சரியா அங்க
கசப்பு வேண்டாம், அங்க பொறாம வேண்டாம், அங்க கோபம் வேண்டாம், அங்க எரிச்சல் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். அதை நீ நல்லா பாதுகாத்துக்க. வேதம் என்ன சொல்லுது? இதயத்தை பத்தி பேசும்போது இதுதான் நல்ல மண்ணு. இதை நீ நல்லா மண், நல்ல மண்ணா நீ காத்துக்கிட்டீனா அதுல விதை உலகும் போது உடனடியாக பலன் கிடைக்கும். நான் சொல்ற விளங்குதா? அப்ப என் வாழ்க்கையில நான் உடனடியா பலனை பார்க்கலன்னா என்ன அர்த்தம்? மண்ணு சரியில்லை, நிலத்துல ஏதோ பிரச்சனை. நிலம் என்பது என்னுடைய இதயம். அப்ப நான் இதயத்தை நல்லா காத்துக்கல. அப்ப நான் போயிட்டு நோண்டுறதெல்லாம் நோண்டி எடுத்து அந்த மண்ணெல்லாம் சரிப்படுத்தி அதை நல்ல வேலியை போட்டு நான் காத்துக்கிறேன். ஏன்? விதை உழுகும் போது உடனே 30, 60, 100 அங்க பலன் கொடுக்கிறதுக்காக. ஆமேன் சொல்ல மாட்டேன்றீங்களே? ஆமேன். அதனாலதான் சொல்றேன், எல்லாம் காவலோடும் உன் இதயத்தை நீ காத்துக்கொள். அந்த மண்ணு நல்லா இருக்க வரைக்கும் தான் நீ நல்லா இருப்ப. உங்களுக்கு விளங்கணுமே. ஆமேன். அந்த மண்ணு நல்லா இருக்க வரைக்கும் தான். எத்தனை பேர் விளங்குது நான் சொல்றது? இயேசுவன் சொல்றாரு, விதை என்பது வார்த்தை, நிலம் என்பது உன்னுடைய இதயம். அதை சொல்லி முடிச்சு சொல்றாரு, இதை விளங்கலன்னா உனக்கு இந்த வேதத்துல வேற எதுவுமே விளங்காதுன்னு சொல்லிட்டாரு. அதனாலதான் சொல்றேன், உங்க இதயத்தை நீ எக்ஸ்கியூஸ் மீ எல்லா காவலோடும் காத்துக்க. ஏன்னா 30, 60, 100 விளைவு எங்க தான் வரப்போகுது? அங்கிருந்து தான் வரப்போகுது. ஜீவ ஊற்றே அதுதான். ஆனா நீ அதுல கண்டது எல்லாத்தையும் கொட்டி அதை வச்சு பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா பலனை பார்க்க மாட்டேன். அப்ப நீ யோசிக்க கூடாது, என்னடா வார்த்தை வேலை செய்ய மாட்டேங்குதோ, இவங்க தப்பா சொல்றாங்களோ, இல்ல அந்த என் இதயத்தை நானு பாதுகாத்துக்கணும். இன்னைக்கு முடிவு பண்ணுங்க, அது நல்ல நிலமா நான் வச்சிருப்பேன். அதுல இருக்க கோபத்தை நான் தூக்கி வீசுறேன், அதுல இருக்க எரிச்சலை நான் தூக்கி வீசுறேன், கசப்பை தூக்கி வீசுறேன், மன்னிக்க முடியாத தன்மைகள் எல்லாம் அங்கிருந்து தூக்கி வீசுறேன். சமாதானமும் சந்தோஷமும் நிறைந்து இருக்க ஒரு நல்ல நிலமா அதை நான் வச்சு பாதுகாத்துக்கிறேன்னு முடிவு பண்ணுங்க. நீங்க அதுல இருக்க கிளைகள் எல்லாம் தூக்கி வீசுங்க. அப்ப விதை விழுந்தோன்ன 30, 60, 100 பலன் வரும் கட்டாயமா. வரலன்னா அவர் மேல தப்பு இல்லை, வரலன்னா வார்த்தை மேல தப்பு இல்லை, வரலன்னா நீங்க எந்த சபைக்கு வேணாலும் போலாம். ஆனா ரெண்டே விஷயம் சொல்றேன், உன் இதயம் சரியில்லை, உன் மனம் மாற மாட்டேங்குதுன்னா நீ எந்த சபையில போய் எவ்வளவு வருஷம் உட்கார்ந்துருந்தா நீ அங்க உன்னையும். ஆமா, இதுக்கெல்லாம் ஏன் பாஸ்டர் ராமன் சொல்லணும்னு. நான் சொல்றேன் உங்களுக்கு விளங்க நல்லா. 4வது விஷயமா என்ன சொல்றேன், எல்லா காவலோடும்னா கொஞ்சம் யோசிச்சு பாத்துறீங்களா அந்த வார்த்தைக்கு என்னதான் அர்த்தம்னு? எல்லா காவல் அப்படின்னா உன்னால என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை எல்லாத்தையும் பண்ணி உன் இதயத்தை மட்டும் காத்துக்கப்பா. ஆமே. அப்ப ஒவ்வொரு நாளும் ஏன் இதயத்தை நான் காத்துக்கணும்னு அழகா நடக்க தொடங்கினேனா அங்க ஒருத்தன் பின்னுக்கு பேச மாட்டேன். துன்மார்க்கர் என்ன சொல்லுது சங்கீதம் முதவ? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் ஏன்னா அவன் பேசுறது இங்க போயிட்டு விழுக விட மாட்டேன், நான் பாதுகாத்துக்கிறேன். பரியாசக்காரன், ஆமா, அப்படி 4 ஒரு மனுஷனை போட்டு கேலி பண்ணி பேசிட்டு இருக்கிறதுல நானும் போய் ஒன்னும் தெரியாத மாதிரி உட்கார்ந்துருக்க மாட்டேன். ஏன் இதயத்தை நானு சகல காவலோட காத்துக்கிறேன். அப்படிப்பட்டவன் அவனு இரவும் பகலும் எதை பத்தி தான் யோசிப்பானா? கர்த்தருடைய வேதத்துல தான் தியானமா இருப்பானா? அவன் நீர்காலின் ஓரத்தில் நடப்பட்டிருக்கிற ஒரு மரத்தை போல இருப்பான். கனிய கொடுப்பான், இலை உதிராது இருக்கும், அவன் கையிட்டு செய்யறதெல்லாம் வாய்க்கும், அவன் தான் பாக்கிய. நான் சொல்ற எத்தனை பேருக்கு விளங்குது? எல்லா காவலோடும் உன் இதயத்தை நீ காத்துக்க. ஆமென்.
இங்க என்ன நடக்குது? நீ வேண்டாம், உன் இதயத்தை நீ தான். ஆமே. இன்னைக்கு அந்த ஒரு இது ஒரு பயங்கர ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட் பாருங்க. இது என்ன? இதுதான் நல்ல நிலம். அதை நீ எவ்வளவுக்கு சரியா வச்சுக்கிறியோ அவ்வளவு உனக்கு நல்லது. ஆமென். கடைசியில் யார்கிட்ட நம்ம ஜெரோம்கிட்ட கேட்போமா? இன்னொன்னு சொல்லி முடிச்சுட்டு கேட்போம். அஞ்சாவது விஷயத்தையும் பார்த்துட்டு அஞ்சும் என்னன்னு கேட்டு கண்டுபிடிச்சிருவோம். ஜெரோம் அங்கிருந்தா, ஐயோ ஐயோ சிக்கிட்டோமா, ஒரு மாதிரி சிரிச்சு இல்லாத தாடியெல்லாம் இழுக்க தொடங்கிட்டான். எபேசியர் ஆறாவது அதிகாரம் திருப்பிங்க. எபேசியன்ஸ், எபேசியர் ஆறாவது அதிகாரத்தில். ஆமென். 13வது வசனம், ஆறாவது அதிகாரத்தில் 13வது. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் பிராணி உள்ளவர்கள் ஆகும் படிக்கு. 12ல இருந்து வாசிப்போமா? அப்ப உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விளங்கி வைங்க. கவனிக்கிறீங்களா? என்னோட தான் இருக்கீங்களா? சரி பாருங்க. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துறைகளோடும். எங்களுடைய போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. அப்ப உங்களுக்கு ஒரு பிரச்சனை உங்களை தேடி வருது. என்னோட தான் இருக்கீங்களா? அப்ப அந்த பிரச்சனைக்கு காரணம் நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? இப்ப நானும் இப்ப பாபுவும் பயங்கரப்பா அடி புடி சண்டை வரைக்கும் அங்க வந்துட்டு, அவர் அங்க கையில என்ன, அவர் கையிலன்னு கத்திரிக்கோல் தான் ஞாபகம் வருது. கத்திரிக்கோளோட நிக்கிறாரு, அவர் கையில கத்திரிக்கோளோட நிக்கிறாரு. நானு மைக் ஸ்டாண்ட பிடிச்சி நிக்கிறேன். ரெண்டு பேரும் இப்ப ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்க போற நிலைமை வந்திருக்குன்னா எனக்கு என்ன அங்க விளங்கணும்? இந்த போராட்டம் மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல. ஒரு பிரச்சனை நடக்கிறது காரணம் இப்ப நாங்க கிடையாது. அந்த அளவுக்கு என்னையும் அவர் அந்த அளவுக்கு அவரையும் எதுக்கோ விட்டு கொடுத்துருக்கோம் பாருங்க. இப்ப என் இதயத்தெல்லாம் காத்து என் கண்கள் எல்லாம் சரியா வச்சு தாழ்மை உள்ளவனா பொறாமை இல்லாம என் பாரத்தெல்லாம் தேவன் மேல போட்டு இப்படி நான் வாழ்ந்துட்டு இருந்தேனா, ஏன்னா அந்த வார்த்தை அதுக்கப்புறம் என்ன சொல்லுது? ஒன்னு பேதுருல, ஏனெனில் பிசாசானவன் கற்சிக்கல சிங்கத்தை போல யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுத்திட்டு. அப்ப அவன் யாரையா விழுங்கணும்னு சுத்திட்டு இருக்கான். யாரதான் விழுங்க முடியும்? பொறுமையா நடந்துட்டு இருக்கான்ல, பாரத்தெல்லாம் இறக்கி வைக்காம அவர் கைக்குள்ள அடங்கி இருக்காம அவனை தானே விழுங்க, வேற யாரும் தொடக்கூட முடியாது நம்மள. அப்ப இந்த நிலைமைக்கு வந்துட்டோம்னா என்ன பண்ணிருக்கோம்? அப்ப ரெண்டு பேரும் எதையுமே பண்ணாம என்ன வந்து விழுங்குன்னு அப்படியே கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு ரெண்டு பேரும் இந்த நிலைமைக்கு வந்து நின்றுட்டு இருக்கோம். அதனாலதான் விளங்கிக்கணும், என்னுடைய மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும். துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. போராட்டம் எங்க இருந்து வருது? இப்படி எல்லாம் நான் சுத்திட்டு இருக்கு பாருங்க. நான் சொல்ற விளங்குதா உங்களுக்கு? பிசாசே இல்லைன்னு நினைச்சு நம்ம வாழ்ந்துட கூடாது. இருக்கிறான் கற்சிக்கிற சிங்கம் போல யார விளங்கலான்னு சுத்திட்டு தான் இருக்கிறான். ஆனா நான் யாருக்குள்ள இருக்கேன்? இயேசுக்குள்ள இருக்கிறேன். அங்க இருக்கிற வரைக்கும் அவன் என்ன? ஆமென். அப்ப நானும் நீங்களும் தெரிஞ்சுக்கணும், எங்களுடைய போராட்டமானது மாம்சத்துக்கும் இரத்தத்துக்கும் உள்ள போராட்டம் இல்ல. ஆமேன். நீங்க ஒரு பிசினஸ் நடத்துறீங்க, அந்த பிசினஸ்ல போராட்டமா இருக்குன்னா அந்த போராட்டத்துக்கு காரணம் அங்க வேலை செஞ்சிட்டு இருக்கவன் இல்லை, இல்லாட்டி அந்த எதிரில் உங்க அடுத்த யாரோ உங்க ஓப்பனன்ட் கிடையாது, உங்க காம்படிட்டர் கிடையாது, போட்டியாளர் கிடையாது. ஏன்னா உங்களுடைய போராட்டம் மாம்சத்தோட ரத்தத்தோடு இல்லை. உங்களுக்கு கீழே வேலை செய்யறவன் இப்படி ஒரு மாதிரி உங்களை எப்படி கீழே தள்ளுறான்ற மாதிரியே வேலை செஞ்சுட்டு இருக்கானோ அவன் மூலமா அங்க என்ன அது நடக்குது? இந்த இப்படி 4-5 எழுதி இருக்குல்ல,
அதுல ஏதோ ஒண்ணு அவன் மூலமா உங்ககிட்ட போராட பார்த்துக்கிட்டு இருக்குது. அவ்வளவுதான். இப்ப உங்ககிட்ட வேற எப்படி போராட முடியும்? அவன் எவனையாவது பிடிச்சுதான் உங்ககிட்ட கிட்டையாவது வர முடியும். ஆமேன். எனக்கு சிலரெல்லாம் அந்த தெரியும், ஒரு அன்னைக்கு ஒரு அம்மா சொன்னாங்க, நான் பல மாசமா ஒரு கடையில ஒரு நாள் இத பாக்குறேன், ஆனா வரவன் எல்லாம் இப்படி பண்ணிடுறான் அப்படி பண்ணிடுறான், ஓடி போயிடுறான், வர மாட்டேன்றான். போராட்டம் பாருங்க, எப்படியாவது அவங்க மேல வந்துடக்கூடாதுன்ற போராட்டம், அவங்கள தொட முடியல, ஆனா இவங்கள எல்லாத்தையும் வச்சு அவங்கள போராடி எப்படியா சொன்னேன், பேசாம சிரிச்சுட்டு அமைதியா போங்கம்மா. ஏன்னா நம்மளுடைய போராட்டம் மாம்சத்தோட ரத்தத்தோட இல்ல. என்ன சொல்லிருக்கு பாருங்க, ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். தீங்கு நாளிலே அவர்களை இவைகளை இதெல்லாம் எதிர்க்கணும் இல்ல, அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லிருக்கு பாருங்க. சகலத்தையும் செய்து முடிக்கிறவர்களாய் நிற்கவும், திராணி உள்ளவர்களாகும் படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயுதம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாயும், பொல்லாங்க நெய்யும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய், எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடயத்தையும் பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். என்ன சொல்லியிருக்கு கடைசி வார்த்தை? விசுவாசம் என்னும் கேடயம். வார்த்தை என்னது? நில்லுங்கள். அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு நல்லா விளங்கிடணும். Stand firm. போராட்டம் உன்னை சுத்தி வருது. இந்த போராட்டம் மாம்சத்தினாலையும் ரத்தத்தினாலையும் இல்ல, அதனால நிக்க பழகு. உன் போராட்டத்துல நீ நிக்க பழகு. எப்படி நிக்கணும்? விசுவாசத்தின்ற கேடகத்தை எடுத்துக்கிறேன், வார்த்தைன்ற பட்டயத்தை எடுத்துக்கிறேன், நீதின்ற மார்க்க. ஆமா, இப்படி அங்க அழகா எழுதி இருக்குல்ல. இதெல்லாம் எடுத்து ஃபுல்லா இதுதான், என்ன சுத்தி இருக்கிறது எல்லாமே ஆவிக்குரிய விஷயங்கள். இதை என் மேல வச்சுட்டு நின்றுட்டு இருக்கிறேன் நான். ஆமே, நான் சொல்றேன் உங்களை விளங்குதா, என்ன போராட்டம் வந்தாலும் அதுல அழகா நிக்க பழகு. நிக்கிறதுனா உங்க பலத்துல நிக்க சொல்லல, வார்த்தை எடுத்துக்க, விசுவாசத்தை எடுத்துக்க, நீதியை எடுத்துக்க. ஆமேன். நீ ரட்சிக்கப்பட்டிருக்கல்ல, அந்த அடையாளத்தை எடுத்துக்க, எடுத்துட்டு தைரியமா நிக்க பழகு. ஆமே. உடனே இங்க போய் சண்டையை போட்டு அவனை அடிச்சு இங்க ஓடி வந்து அப்படி இல்லாம, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த ஆவிக்குரிய அருமையான வார்த்தைன்ற ஒரு பட்டயம் உன் கையில இருக்கான், விசுவாசம்ன்ற ஒரு கேடகம் உனக்கு இருக்கான். அவன் அங்கிருந்து என்னத்தை அனுப்புனாலும் விசுவாசம் எனக்கு இருக்கு, நில்லுங்கள். ஆமே. ஆறாவது விஷயம் என்ன சொல்லியிருக்கேன்? ஐயோ அப்படின்னு இப்பதானே சொன்னேன். ஆ பரவாயில்லையே. அது ஜெரோம், ஆறாவது விஷயத்தை பார்ப்போமா? என்னோட தான் இருக்கீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ. நீதிமொழிகள் 10வது அதிகாரத்தை திருப்பிங்க. இன்னொரு மூணு விஷயம் சொல்லி நிறுத்திடுறேன். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 19வது வசனத்தில் என்ன இருக்குன்னு பார்ப்போமா? சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். அப்படின்னா இப்படி இருக்கிறவன், இப்படி இப்படி இருக்கிறவன் குரங்கு கிடையாது, இப்படி இருக்கிறவன் அவன் தான் புத்திசாலி, சக்திமான் மாதிரி ஒரு புத்திமான். ஏன் உதடுகளை அடக்குகிறவன்? ஆமா,
தெரியும் பாஸ்டர், ஆனா என்னன்னா வந்துருது. எனக்கும் இந்த புத்திமானா இருக்கணும்னு ஆசைதான். ஆமா, ஆனா பக்கத்துல அப்படின்னா அதுவா வந்துருது. பாருங்க இதுக்கு என்ன கனெக்ஷன் சொல்றேன், கவனிங்க. வேதத்துல எழுதி இருக்கு, உன்னுடைய இதயத்தினுடைய பரிபூரணத்தினாலே உன்னுடைய நாவு பேசும். அவுட் ஆஃப் தி அபாண்டன்ஸ் ஆஃப் யுவர் ஹார்ட் யுவர் மவுத். அப்ப என்னால் அப்படி நிறுத்த முடியலப்பா, அதுவா வரணும்னா காரணம் என்ன? உன் இருதயத்தில் நீ அதை தான் அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கன்னு அர்த்தம். அப்போ உன் இதயம் நல்லா இருக்கும்போது இது ஆட்டோமேட்டிக்கா? ஆமென். நல்லா விளங்குங்க, உலகத்தில் இருக்கணுக்கே தெரிஞ்ச விஷயம் இது. நம்ம திருவள்ளுவரே எழுதி வச்சிருக்கிறாரு, நாவினால் சுட்ட வடு ஆறாதுன்னு அவரே அதை எழுதி வச்சிருக்கிறாரு. தீ இல்லை. ஆமா, அப்படின்னு நீங்க பயங்கர திருக்குறளா சொல்லிடாதீங்க, எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ரெண்டு குறளை நான் சொன்னேன், அதுல அந்த ஒரு குறளையும் முழுச்சா சொல்லல, ஒரு வரியை தான் சொன்னேன். தீ, ஆமா, தீயினால் சுட்ட வடு வடு. ஆமா, சரி, ஓகே, ரைட். பைபிள் தெரியுமோ இல்லையோ, திருவள்ளுவர் எங்களுக்கு நல்லா தெரியும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், உலகத்தில் இருக்கவனுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் இது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செயல்படுத்த தொடங்க. தன்னுடைய உதடுகளை அடக்கி வச்சிருக்கவன் புத்திமான். ஆறாவது விஷயம், உன் உதடை நீ பேச்ச குறை, அதுதான் அங்கே சொல்லியிருக்கு. ஆமென். ரொம்ப முக்கியம் பாருங்க, எங்கே போனாலும். ஒரு நாள், ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி, சில போதகர்களோட நான் உட்காண்டிருந்தேன். ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி உட்காண்டிருக்கிற நேரத்தில் அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தூதர்களை பற்றி, இந்த ஆவிக்குரிய விஷயங்களை பற்றி பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு சப்ஜெக்ட், நான் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிற வாழ்ந்துட்டுருக்க ஒரு விஷயம். அப்போ எனக்கும் அதில் அவங்களோட சேர்ந்து நிறைய விஷயங்களை சொல்லணும்னு அப்படி உள்ளுக்கு இருந்து அதுவாக வருது. அப்போ தப்புன ஆவியானவருடைய ஒரு சத்தம் எனக்கு கேட்டது, அமைதியாக இருந்து கேளு. அப்போ நான் அமைதியாக இருந்து கேட்க தொடங்கினேன். அப்போ தான் யோசித்தேன், நான் எதுனால இப்போ இதெல்லாம் பேசணும்னு தோணுச்சு எனக்கு. நானும் ஒரு, எனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆமாம், நானும் முக்கியம்தான். எனக்கு இதெல்லாம் தெரியும்னு காட்டிக்கிறதுக்காக தான். யோசிச்சு பாருங்களேன், முக்காவாசி நேரம் ஒரு இடத்துல தேவையில்லாமல் நம்ம வாயை விடுறது எதனால? நானும் முக்கியம்தான், எனக்கும் தெரியும், நானும் உங்களோட நாலு வார்த்தை படிச்சிருக்கேன். உங்களுக்கு ஒன்று ரெண்டு மூணு தெரியும், எனக்கு ஏழு வரை தெரியும். இதுதான் நம்ம யோசிச்சு பாருங்களேன், எதனால ஒரு இடத்துல உட்காந்துருக்கும் போது, இல்லாட்டி ஒருத்தன் ஒரு விஷயத்த பேசுனா உடனே டப்புன்னு கோவம் வந்து யோசிக்கவே மாட்டோம், உடனே நாலு வார்த்தையை விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் யோசிப்பான், ஐயோ அதை சொல்லியிருக்க கூடாதோ. ஏன் அதை சொல்றதுக்கு முன்னாடி நீ யோசிச்சிருந்தீங்கன்னா சொல்லியிருக்க மாட்டேல்ல. ஆமென். வீடுகளில் இதுதான் பிரச்சனை, சபைகளில் இதுதான் பிரச்சனை. என்ன பிரச்சனை? எவனுக்குமே அவனுடைய உதட மறந்துடாதீங்க. என்னது? சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமற் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். சொற்களின் மிகுதியால் நீ அதிகம் பேசுறனால பாவம் இல்லாம போயிடாதுன்னு நல்லா விளங்கணும். நீங்க வார்த்தை அங்க கொட்டுறனால அங்க ஒரு ஒண்ணு அங்க நடக்க,
தன் உதடுகளை அடக்கிறவனோ புத்திமான். எனக்கு ரொம்ப ஈஸி, உங்களோட 10 நிமிஷம் உட்காந்துருந்தேன்னா நீங்க யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டு அமைதியா போயிட்டே இருப்பேன். எப்படின்றீங்க? இப்படிதான். எக்ஸ்கியூஸ் மீ. தன் உதடுகளை அடக்குகிறவன் புத்திமான். ஆமே. அதே நேரத்தில் ஏசாய அதிகாரத்தில், 55வது அதிகாரத்தில், ஏசாய புத்தகத்தில் 55வது அதிகாரத்தில் என்ன எழுதியிருக்கு பாருங்க, 3வது வசனம். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள். அதுவே போதும். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள். உங்களுடைய செவி, அதாவது இன்க்ளைன் யுவர் இயர்ஸ், அழகா இருக்கு. அதாவது உன் செவிய நல்ல நல்ல கூர்மையா கேட்கிற மாதிரி நீ ரெடி பண்ணு. எதுக்கு? மற்றவனை பத்தி சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு இல்ல, அதை நீ கூர்மையா ரெடி பண்ணிட்டு என் இடத்துல வா, நான் உன்னோட பேச விரும்புறேன்றாரு. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், தேவனிடத்திலிருந்து ஒரு வார்த்தையை கேட்கறது நல்லதா, இல்லை மற்றவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு உட்காந்துருக்கிறது நல்லதா? நீங்களே சொல்லுங்களேன். ஆனாலும் நம்ம எதை தான் பண்ணிட்டு இருக்கோம்? இப்போ கேட்குறேன்னா அதுவும் தான், அந்த வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்துடுது, என்ன ஒரு ஃபார்வர்ட் அப்படியெல்லாம் சொல்லியிருக்கான் பாத்தியா. இப்போ ஸ்டீஃபன், உனக்கு இந்த ஃபார்வர்ட் வந்துச்சா? வரலையா? நான் அனுப்புறேன். இந்தா இப்படி. ஆனா உன் செவிகளை நீ எதுக்கு நல்ல கூர்மைப்படுத்தி இப்படி ஒரு பக்கமா போகையே, அவர் உன்னோட பேச விரும்புறார். 7வது விஷயம் ஞான ஞாபகம் வச்சிருக்கேன், இப்ப கடைசியில கேட்கும் போது 7வது விஷயம் சொல்றேன். உன்னுடைய செவிகளை அவருக்கு நேரா முதல்ல ரெடி பண்ணு, நல்லா ரெடி பண்ணி எதுக்கு? அவருக்கு, அவர் பக்கமா போ, அவர் உன்னோட பேச விரும்புறாரு. அப்ப நான் என்ன சொல்றேன், கண்டதெல்லாம் கேட்டு சுத்திட்டு இருக்க நேரத்துல அவர் சொல்றத நீ கேட்க மாட்டேன். ஹலோ. இப்ப நான் ஒரு தம்பிய கிட்டதுல சந்திச்சேன், நான் சபைக்கு போக மாட்டேன் பாஸ்டர், சரி பரவாயில்ல பரவாயில்ல, ஆனால் நான் கிறிஸ்தவன் தான், சபைக்கெல்லாம் போக மாட்டேன். நான் ஓகே, எனக்கு அதில் அதாவது இப்போ உடனே உன் மேலே குற்றம் சாட்டுற அளவுக்கு அங்கே ஒன்றும் எனக்கு கிடையாது, நீ அப்படின்னா ஓகே. ஆனால் எக்ஸ்கியூஸ் மீ, ஆனால் எல்லார் மெசேஜும் நான் உட்காந்து கேட்பேன் பாஸ்டர். அப்போ தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அந்த மொத வார்த்தையை சொல்லிட்டு விட்டுருக்கலாம், நிறுத்தாமல் இங்கே வரையும் கொண்டாந்துட்டான். அப்போ நான் கேட்டேன், சரி சபைக்கு போக மாட்டேன், நீ எல்லாரும் மெசேஜையும் உட்காந்து கேட்ப, சரி அப்போ இதில் யாருக்கு, இதில் நீ உன்னை எப்படி சொ உன்னை சப்மிட் பண்ணி வச்சிருக்க? இப்போ அதாவது நீ எல்லாம் இந்த சபைக்கு வந்து என்கிட்ட உங்களை சப்மிட் பண்ணியிருக்கீங்க, அதோடைய முக்கியத்துவம் என்னன்னு உங்களுக்கு தெரியுது. ஆனால் இது வந்து உலகத்தில் மட்டும் இல்லை, வெளியில கூட 10-15 பேர் சொல்றத நான் உலகத்தில் மாத்திரம் இல்லை சபையிலையும் 10-15 பேருடைய பிரசங்கத்தை நான் ஒரு வாரத்துக்கு கேட்குறேன். ஆனால் அதில் ஒருத்தருக்கிட்ட கூட நான் என்னை ஒப்பு கொடுத்து இன்னும் வாழ தொடங்கலை, அதுவே பிரச்சனை தான். அப்போ நீங்கள் நினைச்ச கூடாது நான் நிறைய பேர் பேசுறேன்னு சொல்றது வந்து உலகத்தில் மட்டும் சொல்கிற அப்படி நினைச்சிக்காதீங்க. எதுவாக இருந்தாலும் நீ உலகத்தில் இருக்கியோ சபையில் இருக்கியோ, உன்னுடைய செவியை தேவனுக்கு நேராக சாய்த்து வை, அவர் பேசுறத நீ கேட்க பழகு. ஆமென். நான் இவ்வளவு நேரம் சொன்னேன்ல இந்த ஒரு 6 விஷயம், அதை நீங்க சரியா பண்ணீங்கன்னா இந்த 7வது இப்படி. ஆமென்.
எனக்கு இவர் பாபு சொன்னது ஒன்று ஞாபகத்துக்கு வருது. திடீர்னு சொன்னார், நான் காலையிலே எழும்பி அவருக்கு திடீர்னு ஏதோ காரணங்களில் காலையிலே வாக்கிங் போகலான்னு கிளம்பிட்டார். அப்போ உடல் நல்ல நலமாகணும். அப்போ வாக்கிங் போகிற நேரத்தில் என்கிட்ட ஒரு நாள் சொல், இப்போ எப்போ நடக்கும்போதும் தேவன் என்னோட பேசுகிறாரு. அப்படின்னா இவர் காலையிலே நடக்கணும்னு நினச்ச அந்த நேரத்தில் எது என்னவா மாற்றிட்டாரு, அவருடைய சத்தத்தை கேட்குற நேரமாகவே அதை மாற்றின உடனே தேவன் பேசுகிறத அவர் பேசாமல் இருக்கலை, அவர் பேசிகிட்டே இருக்கிறாரு. இப்போ தான் அழகாக ரொம்ப நல்லா தெளிவாக கேட்குது, இன்னும் கேட்குது, இன்னும் கேட்குது. வீட்டுக்கு வந்து தன்னுடைய பிள்ளைகள் மேலெல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு முடிச்சுட்டு வந்து. ஆமே, அந்த வாழ்க்கை வாழ பழகணும், அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆமேன். ஐயோ, கவனிக்கிறீங்களா? என்னோட தான் இருக்கீங்களா? இன்னொரு ரெண்டு விஷயம் சொல்லிட்டு முடிச்சிருட்டா? இல்லை ஐயோ பாஸ்ட், இதுவே நீங்க இப்ப அடுத்து என்ன கேட்க போறீங்கன்னு பயமா இருக்கு. பத்தே சொல்லிடலாமா? யார் அது? நான் இப்போ லைனாக கேட்குறேன், இருங்க, இந்தா வரேன், இந்தா வந்துட்டேன். சங்கீதம் 63 அதிகாரத்தில், சங்கீதம் 63:4 வசனம் என்ன சொல்லுது பாரு. என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். ஆ பாருங்க, 3 வாசிப்போம். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. ஆஹா, ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது. என் உதடுகள் எதனால உம் கிருபை நல்லது, அதனால என் உதடுகள். அப்ப நீ எப்பவுமே இப்படின்னு இருக்குன்னு சொன்னது வந்து அமைதியாருன்னு சொல்லல, பேச்ச குறன்னு சொல்லிட்டேன். பேச்ச குறைச்சிட்டு உன் துதியை அதிகப்படுத்து. பேச்சை குறைச்சிட்டு துதியை. எதுனால இப்ப என்ன பாஸ்டர் நான் துதிக்கிறது? அவர் கிருபை நல்லது. ஒண்ணும் இல்லாத உன்னை தூக்கி எடுத்து வச்சிருக்கிறாரு அவருடைய கிருபை. மறித்து போக வேண்டிய என்னை ஜீவனோடு இந்த இடத்துல வச்சிரு அவருடைய கிருபை. காலைல எலும்பி மூச்சு எடுத்துட்டு இருக்கேனே அவர் கிருபை. மதியானம் போனா நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிடுவேனே அது கிருபை. 1000 பேர் சாப்பாடு இல்லை இன்னைக்கு, ஆனா நம்ம வீட்டுக்கு போய் நல்லா சாப்பிட போறோமே. காலையிலேயே இன்னைக்கு யோசிச்சு வச்சிருப்போம், முடிஞ்சோன்னு இந்த கடைக்கு போய் இதை வாங்குறோம், இங்க போறோம், டப்புன்னு 1/2 மணி நேரத்துல இதை சமைச்சிடலாம். ஆமா, இப்ப கூட நிறைய அதுதான் ஓடிட்டு இருக்கும். வசனத்தோட இப்ப சண்டையா அதுதான், சாப்பாடும் வசனமும் இங்க போராடிட்டு இருக்கு. சமைக்கலாமா இல்ல பேசாம கடைக்கு போயிடலாமா? என்னோட தான் இருக்கீங்களா? அவருடைய கிருபை நல்லது. உன் ஜீவனை பார்க்கிலும் அவர் கிருபை நல்லது. ஆஹா, நீங்க அதை தான் விளங்கிக்கணும். நாங்கெல்லாம் ஜீவன் தேவன் கொடுத்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிற ஒரு கூட்டமா இருக்கிறோம். ஆனா அந்த ஜீவனை பார்க்கிலும் அவர் கிருபை நல்லது. ஏன்னா அந்த ஜீவனை அவர் கிருபையால் நிற்கிறார். நான் சொல்ற விளங்குதான். அதனால் என்னுடைய உதடுகள் துதிக்கும். என்னுடைய உதடுகள் உம்மை துதிக்கும். நான் காருக்குள்ள ஏறும் போதும் பிரைஸ் ஜீசஸ், இறங்கும் போதும் யுவர் மர்சி எண்டியூர்ஸ் ஃபாரெவர், வாட் எ பியூட்டிஃபுல் ஃபாதர். என் உதடுகள் அவரை துதித்து கொண்டே இருக்கும். நான் ஒரு நாள் சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, பவுலும் சீலாவும் உட்காந்து எங்க பாடிக்கிட்டு இருக்காங்க? ஒரு சிறைக்குள்ளேயே போட்டுட்டாங்க, எல்லா கட்டி போட்டு, சங்கிலியா சும்மா சங்கிலியால கட்டி போட்டு சிறைச்சாலைக்குள்ள உட்காந்துருக்க அந்த நேரத்துல ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க? துதிக்கிறாங்க. அவன் துதிக்கிற நேரத்துல சிறைச்சாலைய உடைய அஸ்திபாரமே. ஆமா, நீ இன்னைக்கு சிக்கிட்டு இருக்க அந்த சிறையெல்லாம் அஸ்திபாரத்தோட ஆடணுமா? அவர் கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதி. இது உன் வாழ்க்கையில பழக தொடங்கு. ஆமேன். என்னுடைய உதடுகள் இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு எனக்கு விளங்கல.
இனிமே துதிக்க தொடங்கட்டும், துதிக்க தொடங்கட்டும். எப்பவும் துதிச்சுட்டே இருங்களேன். நீங்க வேலை செய்யற இடத்துல கூட துதிச்சுட்டே இருங்க. அவரை துதிக்கிற துதி உன்னுடைய அஸ்திபாரங்களை அசைக்கும், எல்லா சங்கிலியும் உடையும், கதவுகள் திறக்கும். உன்னுடைய துதி உன்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு விடுதலை கொண்டு வரும். அவர் கிருபை நல்லது. அடுத்த வசனம் என்ன சொல்லுது? என் ஜீவனுள்ள நாள் மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். ஆமா, தாவீது எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. எனக்கு ஜீவன் இருக்கிற வரைக்கும் நான் உம்மை துதித்து உம்மை நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். ஆமென், ஆமென், ஆமென். துதிக்கிற நிறுத்திறாரு. பேச்ச குறைச்சிட்டு துதிய அதிகமாக்குங்க. ஆமே. கடைசியா என்ன பார்த்து முடிச்சிருவோம். பிலிப்பியர் 4வது அதிகாரம், பிலிப்பியர் 4வது அதிகாரம் 8வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. என்னோடதா இருக்கீங்களா, கவனிக்கிறீங்களா? ஆ, 8. கடைசியாக சகோதரரே, கடைசி பாயிண்ட் கண்டோம். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, கவனிக்கிறீங்களா? உண்மை உள்ளவைகள் எவைகளோ. இந்த வசனத்தை தயவு செய்து வீட்டுக்கு போய் ஒரு 10 முறையாவது வாசிச்சு பாருங்க. சரியா? உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள், அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். ஆமென். இரவும் பகலும் அவருடைய வசனத்துல தியானமா இருக்கிறவன் பாக்கியவான். பாஸ்டர், அரை மணி நேரத்துக்கு மேல அந்த வசனத்தை என்னால இங்க முடியல பாஸ்டர். சரி, பரவாயில்ல பரவாயில்ல, அதுக்கும் ஒரு தீர்வு இருக்கு. உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள், நற்கீர்த்தி உள்ளவைகள், புண்ணியம், புகழ், அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருக்கு. எவ்வளவு நல்ல இடத்துல உங்க மனசை வச்சிருக்கலான்னு எழுதி இருக்கிறாரு பாருங்களேன். நமக்கு பாதி நேரம் ஆபீஸ்ல இப்படி பண்றாலும் என்ன பண்றான் பாருங்க. நான் மட்டும் நாளைக்கு மேனேஜர் ஆயிட்டேனா, இவனை தான் முதல்ல வெளியே அனுப்பணும். சார், இந்த கடையில அவன் ஒண்ணு இருக்கணும், இல்ல நான் தான் இருக்கணும், ரெண்டு பேரும் அங்க இருக்க வாய்ப்பே இல்லை. எனக்கு மட்டும் ஏன் இப்படிதான் நடந்துகிட்டே இருக்கும்? நம்ம மைண்ட் பாருங்க, இப்படிதான் சமையல் பண்ணலான்னு கிச்சன் போனீங்கனால வெங்காயத்தை நறுக்கிட்டு எவ்வளவு காலம் தான் இப்படி சமைச்சுக்கிட்டே இருக்கணும். இவங்கள இப்படியே என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு சமைச்சு சமைச்சு. இல்ல, நீங்களே நீங்க சிரிக்கிறதுலே தெரியுது. இப்படிதான் ஆமா, இதுல புதுசு புதுசாக வேற சமைச்சு போடணும். பாருங்க, நம்ம மைண்டு ஆட்டோமேட்டிக்காக இப்படி தான், இல்லாத பிரச்சனையெல்லாம் இழுத்து போட்டு ஏதோ பெரிய பிரச்சனை மாதிரி அங்கேயே புதுசாக உருவாக்கி அங்கேயே சண்டையும் போட்டுக்கிட்டு இருக்கோம். பக்கத்து வீட்டில் இருக்கவன் இப்படி சொன்னானா, அவன் சொல்லியிருக்க மாட்டான், இப்படி சொல்லிட்டானா அப்போ நான் இப்படி சொல்லிடலாம், இதான் அப்படி சொன்னானா அப்ப நான் இங்க போய் இதை எடுத்து இப்படி இந்த பிரச்சனை அப்படின்னு இல்லாத பிரச்சனையை உருவாக்கி அதை பத்தி அரை மணி நேரம் யோசிச்சு அங்கேயே நடக்காத பிரச்சனை. உங்க மைண்ட் அப்படிதான்பட்ட மைண்ட் தான். We have to come to terms with the truth. The truth is, this is how a human brain functions. But I don't need to allow it to go on. அப்படி தான் அது இருக்கணும்னு விட வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையானவைகள் எவைகளோ, சொல்லுங்களேன் என்னோட, உண்மையானவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ,
அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். ஆமென், ஆமென்.